الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: ولقد كرمنا بني آدم وحملناهم في البر والبحر ورزقناهم من الطيبات وفضلناهم على كثير ممن خلقنا تفضيلا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: يا أيها الناس، لعلي لا ألقاكم بعد عامي هذا. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களுக்கே உரித்தாகும். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுடைய பேரருளால் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பூமியில் தரையிலும் தண்ணீரிலும் அவர் படைத்த எல்லா படைப்புகளையும் விட ஆதமுடைய மக்களாகிய மனித குலத்தை நாம் கண்ணியப்படுத்தினோம் என்று குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறார். நல்லவைகளை எல்லாம் அவர்களுக்கு புசிக்க கொடுத்து நாம் படைத்தவற்றில் அநேக படைப்புகளை விட அவர்களை சங்கையாக்கி வைத்தோம் என்று அல்குர்ஆனுடைய சூரா பனு இஸ்ராயில் ஒரு வசனம் அல்லாஹ் சொல்லுகிறார். மனிதர்களுக்கு மாத்திரம்தான் இவ்வளவு சிறப்பு. அந்த மனிதர்களுக்கான உரிமைகளை, மனித உரிமைகளை மிக அதிகமாக வழங்கியிருக்கிறது இஸ்லாம். மனித உரிமைகளை பற்றிய பேச்சுக்களும் வினாக்களும் எழாத காலத்திலேயே மனித உரிமைகள் இப்படி தரப்பட வேண்டும். ஒரு தனி மனிதனுடைய உரிமை, ஒரு சமூகத்தினுடைய உரிமை, இது எல்லாவற்றையும் விட்டு விளக்கி திருக்குர்ஆன் பேசியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உரிமைகளை பிரகடனம் செய்தார்கள். மனித உரிமைகள் என்றால் என்ன? இந்த மார்க்கம் வழங்கியிருக்கிற மனித உரிமைகள் என்னென்ன என்பதையெல்லாம் நாம் இப்போது தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா மனித உரிமைகளையும் சேர்த்து வைத்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய உரைதான் அவர்களுடைய ஹஜ்ஜிலே அவர்கள் ஆற்றிய உரை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆற்றிய அந்த இறுதி பேருரையும் அதிலே இறங்குகிற மனித உரிமைகளை பற்றியும் நாம் இந்த ஜும்மாவிலே சிந்திக்கிறோம். ஆண்டுதோறும் 1950 இருந்து சுமார் 60-70 வருஷமாக டிசம்பர் 10 ஹியூமன் ரைட்ஸ் டே என்று சொல்லி மனித உரிமைகள் தினம் என்று கொண்டாடுகிறார்கள். பல்வேறு நாடுகளில் ஹியூமன் ரைட்ஸுக்கு சில வரையறைகள் உண்டு, மனித உரிமைகள் இன்னின்னவை என்று உண்டு. ஆனால் உலகத்திலே எல்லாரும் தருவதை விட அதிகமாக மனித உரிமைகளை தந்ததும் பேசியதும் இந்த உலகத்திற்கு வழங்கியதும் வலியுறுத்தியதும் இஸ்லாம் மட்டும்தான்.
நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஒரு உரை போதும், அது உரை அல்ல, மனித உரிமைகளின் பிரகடனம். இஸ்லாம் என்றால் என்ன என்று யாராவது ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவன் கேட்டால், நபிகள் நாயகம் ஆற்றிய அந்த இறுதி உரையை கையில கொடுத்து விடலாம், இதுதான் இஸ்லாம். ஏனெனில் இஸ்லாமிய சுருக்கம் அனைத்தையும் பேசிவிட்டார்கள். உங்களுடைய நபி முஹம்மது 23 வருஷமாக அவர் நபிப்பட்டம் பெற்ற 40வது வயதிலே இருந்து 63 வரைக்கும் 23 ஆண்டு காலம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று யாராவது கேட்டால் இந்த உரையை தூக்கி கொடுத்து விடலாம். நபிகள் நாயகம் ஆட்சிய இறுதி உரை அவர்கள் சொன்னதல்ல, செய்ததெல்லாம் இருக்கிறது என்று சொல்லிவிடலாம். எனவே உலகத்திலே இன்றைக்கு பேசப்படுகிற கோஷங்களிலே தூக்கி நிறுத்தப்படுகிற உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளின் கூட்டமைப்பு மாநாடுகளில் வலியுறுத்தப்படுகிற மனித உரிமைகளின் பிரகடனம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ்ஜிலே அவர்கள் அந்த ஆட்சிய இறுதி எல்லாருடைய உரிமைகளை குறித்தும் அதில் பேசியிருக்கிறார்கள். புகழ்பெற்ற லிங்கன் யூனிவர்சிட்டியிலே உலக அளவில் லிங்கன் யூனிவர்சிட்டியினுடைய கல்வெட்டிலே இந்த உலகத்திற்கு சிறந்த சட்டங்களை வழங்கிய 10 பேர் பெயர்கள் கல்வெட்டிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. 10 பேர் இந்த உலகத்தின் பல்வேறு பாகங்களில் சிறந்த சட்டங்களை வழங்கிய மேதைகள் இன்னொரு 10 பேரை வைத்திருக்கிறார். அதில் ஒன்றாவது த ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருக்கிறார். லிங்கன் யூனிவர்சிட்டியினுடைய பதிவு புத்தகத்தில் உலகத்திற்கு சட்டங்களை இயற்றி தந்த, மனித குலத்திற்கான சட்டங்களை வரையறுத்த, அதிகமாக மனித உரிமைகளை பேசியவர்களை 10 பேரிலும் நாயகம் முன்னாலே நிற்பதற்கு காரணம் அந்த யூனிவர்சிட்டியினுடைய குறிப்பு பக்கத்தில் இருக்கிறது. என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிய அந்த இறுதி உரை, அதைத்தான் அவர்கள் அளவுகோலாக எடுத்துக்கொண்டார்கள். மனித உரிமைகள் அத்தனையும் அதிலே பேசப்பட்டதால் அந்த உரையை தாண்டி ஒரு மனித உரிமை பிரகடனம் இதுவரை வரவில்லை. எனவே அவர்களுடைய அந்த சட்டம் இயற்றும் தன்மையை நாங்கள் முதலிடத்தில் வைத்திருக்கிறோம் என்று எழுதியிருக்கிறார். சரி, நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கிறோம், நபிகள் நாயகம் ஆற்றிய அந்த ஹஜ்ஜிலே ஆற்றிய உரை பிரபலமானது என்று. அந்த உரையின் சாரம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த உரைகளின் வழியே துணங்குகிற மனித உரிமைகளை பற்றியும் நாம் கவனிக்க வேண்டும். அது நீண்ட உரை, ஹஜ்ஜிலே ஆற்றிய உரை முழுவதையும் ஒரு ஜும்மாவின் சுருக்கத்திலே பிரித்து கூறிவிட முடியாது என்றாலும், விரல் விட்டு எண்ணினால் போல் நாயகம் பேசிய தலைப்பு செய்திகள் மாத்திரம் சிலவற்றை பார்க்கலாம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிலே பேசிய அந்த உரையிலே ஒரு 10 செய்திகள் முக்கியமானது. முதல் செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையை தொடங்குகிறார்கள், யா அய்யுஹன் நாஸ் லஅல்லி லா அல்காகும் பஅத ஆமி ஹாதா, மனிதர்களே, இந்த வருஷத்துக்கு பின்னால் உங்களை நான் சந்திக்காமல் போகலாம், என் மரணம் நெருங்கிவிட்டது என்று பொருள். நான் உலகத்தில் இருந்து விடைபெறுகிறேன் என்று பொருள். என் பிரச்சாரம் முடிவடைந்து விட்டது என்று பொருள். கூடியிருக்கிற 116,000 பேர் இனி ஒரே சிட்டிங்கில் ஒரு அமர்வில் இந்த 116,000 பேரும் ஆடியன்ஸுகளாக பெருமானார் பேசுகிற போது வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது என்பதை வலியுறுத்திவிட்டு அங்கே இருப்பவர்களை பார்த்துத்தானே பேச வேண்டும். சஹாபாக்களே என்று கூப்பிட வேண்டும் அல்லவா? முஸ்லிம்களே என்று விழிக்க வேண்டும் அல்லவா? உலக மனிதர்களே என்று கூப்பிடுகிறார்கள். காரணம், நான் ஆற்றுகிற உரை வெறும் முஸ்லிம்களுக்கானது அல்ல, அது உலகத்தினுடைய எல்லா தரப்பினருக்குமானது. மனிதர்களே என்று கூப்பிட்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சை துவங்குகிற இந்த தொனியிலிருந்து இஸ்லாம் ஒரு உலகளாவிய மார்க்கம். அது முஸ்லிம்களின் மார்க்கம் அல்ல, அரேபியர்களின் மார்க்கம் அல்ல, அது உலகத்திலே உள்ள எல்லாருக்குமான மார்க்கம் என்கிற செய்தியை சொல்லுகிறார்கள். இது அந்த ஹுத்பாவின் முதல் செய்தி.
இரண்டாவது பேசினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவிற்கு நீங்கள் கண்ணியமும் மரியாதையும் தருவது போல், உங்களின் புனித தினங்களுக்கு நீங்கள் மரியாதையும் கண்ணியமும் தருவது போல், உலகத்திலே இருக்கிற எல்லாருடைய ரத்தம், உயிர், உடமை, மானம் இது எல்லாம் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார். யார் மீதும் அத்துமீறி உயிர் வரை கூடாது, பொருள் வரை கூடாது, மானவர்க்கப்படுத்தக் கூடாது என்கிற அத்தனை செய்தியும் உலக மக்களுக்கு பேசுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆண் சொல்லுகிறது அல்லவா, ஒரு உயிரை அநியாயமாக கொன்றவன் உலகத்தையே கொன்றதற்கு சமம். இந்த பிரகடனம் தான் அந்த உரையின் சார். மானவர்க்கப்படுத்தி விடாதீர்கள் யாரையும். மனித குலத்தை பார்த்து நாயகம் கேட்கிறார்கள், யாராவது ஒருவரை அல்லது ஒருத்தியை, ஒரு ஆணையோ பெண்ணையோ மானவர்க்கப்படுத்துபவன் அதே மானவர்க்கத்தை அவன் குடும்பத்திலே பார்க்காத வரைக்கும் அவன் மரணிக்க மாட்டான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவதூறாக ஒரு ஆண் மீதோ பெண் மீதோ விபச்சார குற்றம் செலுத்துகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவதூறாக சொல்லிவிட்டால் மீண்டும் அதே அவதூறை அவன் குடும்பத்திலே சந்திக்கிற வரையும் அவனுக்கு மௌத்து வராது என்றால், மரணிக்கும் முன் அந்த அவச்சொல்லை அவன் குடும்பத்தார் விஷயத்திலேயே அவன் கேட்க நேரிடும் என்று கருத்தை பேசுகிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உயிர்களின் மீது கை வைக்காதீர், உடமைகளின் மீது கை வைக்காதீர், மானங்களின் மீது கை வைக்காதீர். இதுவெல்லாம் உலகத்திற்கு ஒரு தலைவர் அடுத்த மனிதனை பற்றி கண்டுகொள்ளாத காலத்தில் பேசினார். இன்றைக்கு ஹியூமன் ரைட்ஸ் ரொம்ப பேசப்படலாம், ஹியூமன் ரைட்ஸே இல்லாத ஒரு கற்காலம், மிருகத்தனமாய் வாழ்ந்த காலத்தில் அனைத்து மனித உரிமைகளையும் பிழர்த்து பிழ்த்து பேசினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 100,000 பேருக்குமான செய்தி, மூணாவது செய்தி அந்த இறுதி பேருரை. முதல்ல முஸ்லிம்கள் அந்த இறுதி பேருரையை தெரிய வேண்டும் அல்லவா. சொன்னார்கள், யாராவது யாருக்காவது அமானிதம் கொடுக்க வேண்டியது இருந்தால், மதம் கடந்து எந்த மனிதர்களுக்காக இருந்தாலும் அமானிதம் இருந்தால் உரியவர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி, சொன்னது மட்டுமல்ல வாழ்க்கையில் நடந்த செய்தி. அமானிதம் கொடுத்து வைத்திருக்கிற ஒருவன் திரும்ப கொடுக்கலாம். அவன் நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தால், அவன் நல்லவனாக இருந்தால், நமக்கு தொந்தரவு செய்யாமல் இருந்தால், ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வருவது என்ன தெரியுமா, அவன் எதிரியாக இருந்தாலும் அமானிதம் கொடுத்து விட வேண்டும். மக்காவை விட்டு போகிற போது அழுதியல்லா கொண்டு போய் நியமனம் செய்தார்கள். எதுக்கு தெரியுமா, நாளை பகலிலே நீ மெதுவாக மதீனாவுக்கு வா. யாருக்கு ஒப்படைக்கிறார்கள், ஊரை விட்டு துரத்துகிற கூட்டம், 13 வருஷம் அழித்த கூட்டம், இஸ்லாமிய வளர்ச்சியை முடக்கிய கூட்டம், பெருமானாரை மக்கள் நெருங்க விடாமல் செய்த கூட்டம், பைத்தியம் என்று பட்டம் கட்டிய கூட்டம். ஆனால் அவர்களிடமும் மாங்கிய அமானிதத்தை ஒப்படைத்து விட வேண்டும். அதற்கு ஒரு ஆளை நியமித்து நாளைக்கு நீ உரியவர்களிடம் ஒப்படைத்து விட்டு மெதுவாக மதீனாவிற்கு வா என்று சொல்லுகிறார்கள் என்றால், மன்காலத்தை யாரும் யாருக்காக இருந்தாலும் அமானிதம் விஷயத்தில் எந்த மதமாக இருந்தாலும் அதை ஒருபோதும் தவறிழைத்து விடக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ் பேருரையின் 4வது அம்சம் என்ன தெரியுமா, வட்டி இன்றோடு புதைக்கப்படுகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார், மனிதர்களின் சுமூக கடமை முடிந்த பிறகு, அமானிதமெல்லாம் முடிந்த பிறகு பொருளாதாரத்தை பேசுகிறார்கள். பொருளாதாரத்தின் முதலில் பேசியது ஒழிக்கப்பட வேண்டிய வட்டி, புதைக்கப்பட்டு விட்டது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரும் வட்டி வாங்காதீங்க என்று சொல்லுவது வேறு, அந்த வட்டியை நிறைய வட்டி கொடுத்து வைத்திருந்தவர் யார் தெரியுமா, அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு. அனுமதிக்கப்பட்ட காலத்தில் நிறைய வட்டி கொடுத்திருந்தார். ஊர் முழுக்க தர வேண்டும், யாருக்கு, அப்பாஸுக்கு. 1,000 தீனார்கள் வட்டி. ஹஜ் பேருரையில் 100,000 பேருக்கு முன்னால் அறிவிப்பு செய்கிறார்கள், என் சிறிய தந்தை அப்பாஸின் வட்டி அனைத்தும் தள்ளுபடி என்றார்கள். அத்தனை பேர் முகத்திலும் ஒரு
செல்வளர்ச்சி, இவ்வளவு பெரிய வட்டி தொகை தள்ளுபடியா? வட்டி தொகை அப்பாசின் வீட்டில் இருந்து மட்டுமல்ல, அடுத்து வரும் என் உம்மத்திலேயும் வட்டி புதைக்கப்பட வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கு பொருளாதாரத்தினுடைய சித்தாந்தத்தை பேசுகிற போது வட்டி தள்ளுபடி என்று அறிவிக்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இறுதி பேருரையின் அஞ்சாவது அம்சம் وَأَنَّ كُلَّ دَمٍ فِي الْجَاهِلِيَّةِ مَوْضُوعٌ. இதுவரைக்கும் ரத்தம் ஓட்டியவர்கள், கொலை செய்தவர்கள், குடும்பங்களிலே பலரை பறி கொடுத்தவர்கள், யாரும் இனிமேல் யாரையும் பழிவாங்க வேண்டாம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், எல்லாம் நடந்தது நடந்ததுதான். இனிமேல் கடந்த காலத்தின் கொலைக்காக இன்னொரு கொலை இந்த மண்ணிலே நடக்கக்கூடாது. எல்லாம் முடித்து விடுங்கள். மன்னிப்பு ஒற்றை கோட்டிலே நிறுத்திவிட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குடும்பங்களை பழி கொடுத்தவர்கள், வாய்ப்பு வரட்டும் அவனை வைத்துக் கொள்ளுகிறேன் என்று வாழ்முனைந்து காத்திருந்தவர்கள் எல்லாரும் முடித்து விட்டார்கள். ஒரே அறிவிப்பு, இனிமேல் அறியாமை காலத்திலே நிகழ்ந்துவிட்ட இனப்படுகொலைகளுக்காக, வர்க்கப்படுகொலைகளுக்காக பழிவாங்குகிற படலம் இனிமேல் கிடையாது என்று அறிவித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய இறுதி பேருரையின் ஐந்தாவது அம்சம். ஆறாவது, அந்த காலத்தில் யாரும் தூக்கி பிடிக்காத பெண் குலத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்தி பிடித்து பேசினார்கள். அவள் வெறுமனே படுக்கை அறையினுடைய பாவை அல்ல, அவள் உன் இல்லற சுகத்திற்கானவள் மட்டுமல்ல, அவள் பிள்ளை பெற்று தருகிற கருவி அல்ல. பேசினார்கள், அதையும் தாண்டி உங்களுக்கு உங்கள் பெண்களின் மீது பெண்களுக்கென்று நீங்கள் செலுத்த வேண்டிய ஹக் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. அனைத்து பெண்களையும் நன்றாக நடத்துங்கள், நன்றாக நடத்துங்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இறுதி உரையில் பெண்களுக்காக பரிந்து பேசி பெண்ணுரிமையும் பெண்ணியமும் பெண்களினுடைய சுதந்திரமும் கற்பனையிலே கூட எட்டப்படாத ஒரு காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்குலத்திற்காக பேசி இருக்கிறார்கள். ஹஜ்ஜத்துல் விதாவின் 10 முத்தார செய்திகளில் இது 6 செய்திகள். ஏழாவது செய்தி நமக்காக, முஸ்லிம்களுக்காக. சொன்னார்கள், இன்னமல் முஃமினூன இஹ்வா, அத்தனை முஸ்லிமும் சகோதரர்கள். நீங்கள் எங்கு வாழ்ந்தால் இந்த ஹஜ்ஜுக்கு பின்னாலே நீங்கள் பிரிந்து போக போகிறீர்கள். எங்கு நீங்கள் பிரிந்து போனால் உலகம் முழுக்க வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்ட எந்த சமுதாயம் அதன் ஒவ்வொரு உறுப்பினரும் சகோதரர். சொல்லிவிட்டு சொன்னார்கள், மனம் விரும்பி கொடுக்காமல் ஒரு முஸ்லிமின் பொருள் இன்னொரு முஸ்லிமுக்கு ஹலாலாகாது. மனம் விரும்பி தர வேண்டும். பொம்படியாக வசூலிப்பதோ, நிர்பந்தம் ஏற்படுத்துவதோ, கொடுக்கும் சூழ்நிலைக்கு அவனை கொண்டு வந்து நிறுத்துவதோ, அல்லது ஊரெல்லாம் செய்கிறார்கள் என்பதற்காக அவனை இக்கட்டிலே கொண்டு வந்து நிறுத்துவதோ, சொன்னார்கள், மனம் வந்து கொடுக்காத வரைக்கும், வட்டி கொடுப்பவன் மனம் வந்து தரமாட்டான், லஞ்சம் தருபவன் மனம் வந்து தரமாட்டான், நிர்பந்த வசூல் செய்தால் மனம் வந்து தரமாட்டான், மனம் வந்து கொடுத்தால் மட்டும்தான் ஒரு முஸ்லிமின் பொருள் இன்னொரு முஸ்லிமுக்கு கூடும், இல்லாவிட்டால் கூடாது என்று பகிரங்க அறிவிப்பு செய்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எட்டாவது செய்தியும் நமக்கானது. ஆனால் கடைசி வரைக்கும் இந்த எட்டாவது செய்தி நம்மால் பின்பற்றப்படாமலேயே இருக்கிறது. எதிர்ப்பு வரதுக்கும் நிபாவகாதை. உங்களில் சில பேர் சில பேரோடு சண்டையிட்டு எனக்கு பின்னாலே மாறி போகிற கூட்டமாக நீங்கள் ஆக வேண்டாம். உங்களுக்குள் அழித்துக் கொள்ள வேண்டாம், உங்களுக்குள் சண்டை வேண்டாம். உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை பார்த்து அவர்கள் ஆற்றிய உரையில் கேட்டுக்கொண்ட வேண்டுகோள் இது. இது அவர்களுடைய இறுதி பேருரையின் எட்டாவது அம்சம். ஒன்பதாவது சொன்னார்கள், இதுவரைக்கும் முஸ்லிம்களை பார்த்து சகோதரத்துவம் பேசினார்கள், இதை தாண்டி இப்போது உலக சமத்துவம் பேசுகிறார்கள். உலகத்தில் பின்னாட்களில் தோன்றிய உலக தலைவர்கள் என்கிற பட்டியலில் யாரெல்லாம் வருகிறார்களோ அந்த யாரும் இந்த தலைப்பை அதற்கு முன்னால் தொடவில்லை. இந்த தலைப்பை தொட்ட முதல் நபர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஐயோ அன்னாஸ், மனிதர்களே, இந்த ரப்பக்கும் வாய், உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரே இறைவன், வயின் அவாக்கும் வாய், இதுவா உம்மக்கும் வாய்,
மதம், கிறிஸ்தவ மதம் உலகத்தின் பெரும்பான்மையான பல்வேறு மதத்தவர்கள் பெருமானாரின் கடைசி உரையை தூக்கி பிடிப்பதற்கு காரணம் என்று தெரியுமா? அவர்கள் பேசிய இந்த வார்த்தை, இங்கே இணை இழிவுக்கு வேலையில்லை, இங்கே நிற வேதத்திற்கு வேலையில்லை, மொழி பாகுபாட்டுக்கு வேலையில்லை. அறிவித்தார்கள், எல்லாம் ஒன்று, நீங்கள் அத்தனை பேரும் ஒரு தாய்க்கிறது என் மக்கள். பின்னாட்களில் ஒன்றே குணம் ஒருவனே தேவன் என்கிற சப்த உலகத்தில் பல பல தீக்கிலும் கேட்க துவக்குவதற்கு முன்னாலேயே 14 நூற்றாண்டுக்கு முன்பு உங்கள் அத்தனை பேருக்கும் ஒருவனே தேவன் என்கிற வார்த்தையை சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடிமைகளாக, பிற்படுத்தப்பட்டவர்களாக, ஒடுக்கப்பட்ட சமூகமாக எத்தனை பேர் இருந்தார்களோ அத்தனை பேரும் தங்களுடைய மனதால் மகிழ்ச்சி அடைந்த வார்த்தை இது. முஸ்லிம்களை பொறுத்தவரை எந்த விதத்திலையும் ஒருவன் இன்னொருவனை விட ஏற்றம் என்பதெல்லாம் கிடையாது. பிறப்பால், இனத்தால், இறத்தால், சாதியால், மொழியால் இறையச்சம் என்கிற ஒரே ஒரு அளவுகோல், இறைவனுக்கு அவன் நெருக்கமாக நெருக்கமாக அவன் உயர்ந்தவனாகுவான். வேறு எந்த வகையிலும் பேதமில்லை. இந்த 9 அம்சத்தையும் பேசிவிட்டு 10வது பொதுமக்களை நோக்கி கைகாட்டி கேட்டார்கள். அநேகமாக உலகத்தில் தீர்க்க தரிசிகளாக வந்த தலைவர்கள் யாரும் இந்த எல்லைக்கு வந்ததில்லை, இந்த கனவை நிறைவேற்றியதில்லை. மக்களை பார்த்து 10வது செய்தி நாயகம் கேட்டார்கள், அதா அல் பல்லவத்து, இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டியது எல்லாம் நான் சொல்லிவிட்டேனா, நான் எத்தி வைத்தேனா, நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள். கூடியிருந்த 100,000க்கும் மேற்பட்ட குரல்கள் சொன்னது, கதுபல்லவ கரிசாரத கயார சூரத்தா, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரசூலின் செய்தியை சரியாக நிறைவேற்றி விட்டீர்கள் என்று எல்லாரும் சொன்ன போது விண்ணை நோக்கி கையசைத்து சொன்னார்கள் நாயகம், அல்லாஹ்வுன்ன அஷ்ஹீத், யாரா நீயே சாட்சி, நீயே சாட்சி, நான் சொல்ல வேண்டியதை எல்லாம் சொல்லிவிட்டேன், சொல்லிவிட்டேன் என்று அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள், அதற்கு நீயே சாட்சி என்று சொல்லி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடித்த இந்த ஹஜ் உரை ஒட்டுமொத்த மனித உரிமைகளின் பிரகடனம். உள்ளே 10 மாத்திரம் இப்போது சொன்னோம். உடைத்து பேசினால் தொழிலாளர்கள், அடிமைகள், முதலாளிகள், யார் யாருக்கு என்னென்ன பேசினார்கள் என்று தனித்தனி வார்த்தை அந்த உரையில் இருக்கிறது. மனித உரிமைகள் அத்தனையும் வழங்கப்பட்ட இடம் என்று சொன்னால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்த அந்த மைதானம் தான். இன்றைக்கு ஹியூமன் ரைட்ஸ் என்று பரவலாக பேசப்படுகிறது, ஒழிய ஹியூமன் ரைட்ஸ்களை முறையாக எல்லா சமயத்தினருக்கும் ஒரே மாதிரியான உரிமைகள் தரப்படுகிறதா? இல்லை. பொதுவாக மனிதன் உருவாக்கி கட்டமைக்கிற மனித உரிமைகளுக்கும் அல்லாஹ்வால் இந்த பூமிக்கு வழங்கப்பட்ட மனித உரிமைகளுக்கும் எப்போதும் வேறுபாடு உண்டு. காரணம், ஒன்று மனித கண்டுபிடிப்பு, இன்னொன்று இறைவனுடைய கண்டுபிடிப்பு. மனிதர்களின் மனித உரிமைகள் தாறுமாறானது. இந்த உலகத்தில் மிக அதிகமாக ஹியூமன் ரைட்ஸை பற்றி பேசுறது அமெரிக்கா. எப்போ பார்த்தாலும் பேசும். அந்த நாட்டில் ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் இது மனித உரிமைக்கு எதிரானது என்பார்கள். ஆனால் ஒரு ஈராக் நாடு சுடுகாடாக மாறி இருக்கிறது, அவர்களின் மனித உரிமையின் லட்சணம் அது. ஆம்பளைகள் அதிகம் இல்லாத தேசம் என்கிற பெயர் ஆப்கானிஸ்தானத்திற்கு இன்றைக்கு இருக்கிறது. ஆம்பளைகளை விட கும்பளைகள் அதிகம், நிறைய பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள். அதனுடைய மனித உரிமையினுடைய அவலட்சணத்திற்கு இந்த ஆப்கானிஸ்தான் நிறைய மனித உரிமை மீறல்கள். ஆனால் தனது நாட்டிலே மட்டும் சின்ன பிரச்சனை என்றாலும் மனித உரிமை மீறல், மனித உரிமைகள், அது சரியா, ஹியூமன் ரைட்ஸ் கொடுக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் பேசுவார்கள். இன்றைக்கு ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளிலும் சரி, நீங்கள் கருப்பாக இருக்கிற கிறிஸ்தவர்களை விசாரியுங்கள், சொல்லுவார்கள் 170 வருஷம் அவன் ஒடுக்கப்பட்டவனாக இருந்திருக்கிறார். ஒரே தட்டிலே தான் இருக்கிறார்கள். ரெண்டு பேரும் கிறிஸ்தவம், ரெண்டு பேருக்குமான கடவுள் அவர்களுக்கு கருத்தர், எல்லாம் சரி, நிறம் கருப்பு, 170 வருஷம் அடிமைகள், அடிமை சாம்ராஜ்யம். இவர்கள் தான் உலகத்துக்கு ஹியூமன் ரைட்ஸ் சொல்லி தர்றார். மனித உரிமைகளோடு இருக்க வேண்டும், எல்லாருக்கும் மனித உரிமைகள் வழங்க வேண்டும். உன் நாட்டிலே தோல் கருப்பு என்பதற்காக 170 வருஷம் மனித உரிமைகள் புறக்கணிக்கப்பட்ட சமூகம் வாழ்ந்தது. மனித உரிமைகள் இவர்கள் எவ்வளவு அவலட்சணங்களில் வைத்திருக்கிறார்கள் என்று அந்த நாட்டின் சிறைச்சாலைகளுக்கு போனால் தெரியும்.
நரகத்தினுடைய கொடூரங்கள் அத்தனையும் அரங்கேறுகிற இடம். குறிப்பாக பாலியல் ரீதியாக சிறை கைதிகளை கொடுமைப்படுத்துகிற உச்சகட்டமான அதாவது அவர்களுடைய சிறைச்சாலைகளில் இருந்தது. ஆனால் ஹியூமன் ரைட்ஸ்களை பற்றி அதிகமாக பேசுவார். இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் ஹியூமன் ரைட்ஸ் என்றால் என்ன தெரியுமா? எல்லாத்துக்கும் எல்லா உரிமையும் தரப்பட வேண்டும். ஆனால் சிறுபான்மையினருக்கு மட்டும் கிடைக்காது. முஸ்லிம்களா கிறிஸ்தவர்களா, முஸ்லிம்கள் அவர்கள் விரும்பிய இறைச்சி சாப்பிட முடியாது. அவர்கள் விரும்பாத கோஷத்தை எல்லாம் சொல்ல வேண்டும். எது ஹியூமன் ரைட்ஸ்? பல்வேறு நாடுகளில் பிரான்ஸ் போன்ற நாடுகளில் பப்ளிக்ல ரோட்ல ரெண்டு பேர் கிஸ் அடிக்கலாம், பப்ளிக்ல. ஆனா பப்ளிக்ல புர்கா பொத்துவது ஹியூமன் ரைட்ஸுக்கு எதிரானது என்று வைத்திருக்கிறார். நீங்க மட்டும் புர்கா பொத்தும் போது எங்க நாட்டினுடைய மற்ற மனிதர்களுக்கு அது டிஸ்டர்ப் ஆகிறது, இது மனித உரிமை மீறல். எனவே பப்ளிக்ல புர்கா அணிந்தால் அது ஃபைனுக்குரிய குற்றம் என்கிற அதே நாட்டில் ஆணும் பெண்ணும் நடுத்தர்களில் என்று கொண்டு முத்தம் கொடுத்துக் கொள்ளலாம், அவர்கள் தங்கள் காதலை பரிமாறிக்கொள்ளலாம், அது ஹியூமன் ரைட்ஸ் எனப்படும். பல்வேறு நாடுகளில் உங்களுக்கு புரியும், ஹியூமன் ரைட்ஸ் என்பது ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களினுடைய புறக்கணிப்பு தான் ஹியூமன் ரைட்ஸ் என்று இருக்கிறது. இஸ்லாம் ஹியூமன் ரைட்ஸ் அடிப்படை குடிமகனுக்கு கூட வழங்கி உமரது எல்லா பண்பு கேட்டார். பதவியேற்ற முதல் நாள் நான் தப்பாக நடந்தால் என்ன செய்வீர்கள்? என்ன செய்வீர்கள்? பப்ளிக்ல ஒரு ஆள் எழுந்து நின்று சொன்னார், ஒன்னுல கோணல் இருந்ததுன்னா உங்களை எங்க வாழை வச்சு சரி பண்ணுவோம், வாயிலே இல்ல வாழிலே வைத்து சரி செய்யும். பேசியது ஒரு பப்ளிக் பேச அனுமதித்தது இஸ்லாமிய ஜனாதிபதி, அவர் ஒன்றும் செய்யப்படவில்லை. ஒரு ஹுத்பாவுடைய தினத்தன்று வெவ்வேறில் நின்று கொண்டு இமாம் ஹுத்பா ஓதுகிறார்கள் ஜனாதிபதி அவர்கள். உமர் இத்தமில்லாதையா உமர் என்று ஒரு சத்தம், உமரே அல்லாஹ் வைத்துக்கோ என்று ஒரு பப்ளிக். பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அவரை அமரலைத்தார். இப்படி பேசுறையே ஜனாதிபதி, இப்படி பேசுறையே அவருக்கு ஏதாவது ஆகும் என்று எல்லாரும் அமர வைக்க உமர் மெம்பரிலேயே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லா ஹைர ஃபீக்கும் இல்லம் தஃபுதூஹா வலா ஹைர ஃபீனா இல்லம் நஸ்மஹா. நீங்க இதை சொல்லலன்னா உங்கள்ல நன்மை இல்லை, நாங்க இதை கேட்கலன்னா எங்கள்ல நன்மை இல்லை. நீங்கள் பேசுவதற்கு உரிமை இருக்கிறது, அதுதான் உங்களுக்கு ஹைர். நீங்கள் சொல்லுவதை நாங்கள் கேட்க வேண்டும், அதுதான் எங்களுக்கு ஹைர். பேசியது யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஹியூமன் ரைட்ஸ் என்றால் என்ன என்பதை பெருமானாரின் உரையில படிக்கலாம், அல்லது அந்த உரைப்படி ஆட்சி நடத்திய ஹலீஃபாக்களிலே படிக்கலாம். ஹியூமன் ரைட்ஸ் இந்த நாட்டில் எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். பாபரி மசூதியை நாம் இழந்து 26 வருஷமாக, நேற்றைய டிசம்பர் 6 26 வருஷமாக, 92 இருந்து 2018 வரைக்கும், இன்றைக்கு வரையும் அது சம்பந்தமாக ஒப்படைக்கிற அல்லது நியாயமாய் நடந்து கொள்ளுகிற எந்த வார்த்தையும் இல்லை. நேற்றைக்கு பரவலாக முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் நடத்திய ஊர்வலங்களின் வார்த்தைகள் என்ன தெரியுமா? கட்டியே தீருவோம், நீதிமன்றம் தடுத்தாலும் மீறுவோம், கட்டுகிற அத்தனை இயக்கங்களையும் சக்திகளையும் முடுக்கி விடுவோம். யாரெல்லாம் கட்டுவதை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் ராம் சாதாக்கள், மறுப்பவர்கள் ஹராம் சாதாக்கள். ஊர்வலங்களில் பகிரப்பட்ட வார்த்தை இதில் ஒரு கொடுமை என்று தெரியுமா? முதன் முதலாக அந்த அயோத்தி ஆலயத்தை ஏற்றுக்கொள்ளுபவர்கள் ராம்சாதா, மற்றவனெல்லாம் ஹராம்சாதா என்பதை முதலில் சொன்னவன் மத்திய அமைச்சர். மத்திய அமைச்சர் தெருவிட போறவன் பேசவில்லை. இதுக்குன்னா ஹியூமன் ரைட்ஸ் என்று பேசப்படுகிறது. ஹியூமன் ரைட்ஸினுடைய லட்சணம் நாட்டிலே எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம். மாட்டை வெட்டிவிட்டார்கள், வழக்கு பாய்ந்து, அதுவும் உயர் பிரிவுகளிலே வழக்கு பாய்ந்து உள்ளே வைக்கப்படுகிறார்கள். கலவரத்தில் அப்பாவி இன்ஸ்பெக்டர் கொல்லப்படுகிறார். கொன்றவர்கள் மீது இன்னமும் அத்தகைய உயர் பிரிவுகளில் வழக்கு பதிவாகவில்லை. மாட்டை கொன்றவன் உள்ளே இருந்து சிறை சித்திரவதை அனுபவிப்பதும், தங்களுக்கு எதிர்நிலையில் பணியாற்றிய இன்ஸ்பெக்டரை கொன்றுவிட்டு அந்த கொன்றவர்களை உயர் பதவிகளிலே இருப்பவர்கள் காப்பாற்றுவதும், இதுக்குதான் ஹியூமன் ரைட்ஸ் இந்த நாட்டிலே எந்த
அவலட்சணத்தில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக. ஹியூமன் ரைட்ஸ் என்பது வாழ்கிற சிறுபான்மை மக்களுக்கான உரிமைகளை சரியாக கொடுத்தால் தான் அதுக்கு பேர் ஹியூமன் ரைட்ஸ். அந்த அடிப்படையில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய அந்த இறுதி உரை உலகத்தினுடைய மனித உரிமை பிரகடனம். அந்த உரைகளை கொண்டு போய் உலகத்திற்கு செலுத்துவோம். எல்லாம் அந்த இறைவன் இஸ்லாம் வழங்கி இருக்கிற மனித உரிமைகளை முஸ்லிம்கள் வாழும் எல்லா இடங்களிலும் அந்த உரிமைகளோடு தலை நிமிர்ந்து வாழ அதனுடைய கம்பீரத்தை இறைவன் முஸ்லிம் சமுதாயத்திற்கு உலகத்தின் எல்லா பக்கத்திலும் தருவானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.